சென்னை திருவள்ளூருக்கு பக்கத்துல கவரப்பேட்டையில மீண்டும் ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு. நல்வாய்ப்பாக யாரும் உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்து இன்னைக்கு சிகிச்சை பெற்று வர்றாங்க. 2024 இது 6வது ரயில் விபத்து. தொடர்ச்சியாக 6 நாளைக்கு ஒரு முறை இந்தியாவில் ரயில் விபத்து நடக்குது அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தன்னுடைய ட்வீட்டை போட்டிருக்காரு. யார் செத்து போனா என்ன, அதை பத்தி இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு பாஜகவுக்கு எந்த கவலையும் கிடையாது. ரயில்வே துறைய முற்றாக அழிப்பதற்குண்டான நடவடிக்கையை படிப்படியாக பாஜக எடுத்து வருது என்பதற்கான அடையாளம் தான் இப்படி அதிகரிக்கக்கூடிய ரயில் விபத்துகள். இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேவை மோசமாக்குறது, முற்றிலும் அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு திரைமறைவு அரசியலை நோக்கி தான் பாஜக போயிட்டு இருக்கு. இதுக்கு துவக்கமா என்ன பண்ணாங்க, அவங்க ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இருந்தது, அந்த பட்ஜெட்டை முதல்ல காலி பண்ணாங்க. காலி பண்ணி ஜென்ரல் பட்ஜெட்டோட அதை இணைச்சாங்க. இணைச்சிட்டு ரயில்வேக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன தேவை இருக்கு, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பாஜக நிதி ஒதுக்கீடு செய்யுதா அப்படின்னு சொன்னா, அப்படியான எந்த ஏற்பாடும் இந்திய ரயில்வேக்கு, அந்த ரயில்வே மேம்பாட்டிற்கு பாஜக ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போடலைங்கிற அளவுக்கு தான் இந்த ரயில் பிரச்சனையில பாஜக இருக்கு. அண்மையில வெங்கடேசன் சொன்னாரு, பொதுவா வந்து இந்த பிங்க் பேப்பர் கொடுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், மாநில அரசாங்கம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அதுல ஒன்றிய அரசாங்கம் என்ன தலையீடு செய்திருக்கு அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்ட்டை பிங்க் பேப்பர் மூலமா கொடுப்பாங்க. அண்மை காலமாக இந்த பிங்க் பேப்பரை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப மோடி அங்கங்க போய் பச்சை கொடி ஆட்டி வந்தே பாரத்தை துவக்கி வைக்கிறாரு. ஏதோ இந்த வந்தே பாரத் மூலமாக இந்திய ரயில்வே என்பது சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது அல்ல. இப்ப ரயில் விபத்து நடந்திருக்கு. தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்திய ரயில்வேல அதாவது ஆள் எடுக்க வேண்டிய காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2,77,000 பேர் இருக்கு. இந்த 2,77,000 பேர் பார்க்குற வேலையும் சேர்த்து தான் இப்போ ரயில்வேல வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2.25 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் வந்து மிக முக்கியமான பாதுகாப்பு தொடர்பான பணியிடங்கள் இருக்கக்கூடியவங்க. அதிலும் குறிப்பாக 70,000 பேர் இந்த ஆளில்லா லெவல் கிராஸு, சிக்னலு, இது போன்ற பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க. இப்படி ஆள் எடுக்காமல் ரயில்வேவை வந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துடைய நடவடிக்கை தான் இது போன்ற அதிகரிக்கக்கூடிய விபத்துகளுக்கு காரணம். எல்லா துறைக்கும் சேர்ந்து ஒரே மந்திரி இருக்காரு. உண்மையிலே ரயில்வே என்பது ஒரு நகரும் இந்தியா. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 2 கோடி மக்கள் ரயிலில் பயணிக்கிறாங்க. இந்த 2 கோடி என்பது பல மாநிலங்களில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வேக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணுங்கிறதுக்காக தான் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ரயில்வே போலீஸே வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ரயில்வே மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தான் பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு. மாநிலங்கள் ஏராளமான ரயில் திட்டங்கள் இருக்கு, அதுக்கு நிதி ஒதுக்குறது இல்லை. அண்மையில் கூட தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்கள் இருக்கு. பாஜக எவ்வளவு ஒதுக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ரயில் திட்டங்களுக்கு 1 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய் ஒதுக்கி சந்தி சிரிச்ச காட்சியை கூட நம்ம பார்த்தோம். அப்படி இந்தியாவுடைய ரயில்வேவை மிக மோசமாக காலி பண்ணிட்டு அதை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த பாஜக அரசு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே விமானத்துறை இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு விமானம் கூட இல்லை, முற்றிலும் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அதே போல வந்து நெடுஞ்சாலைகளை கொடுத்துட்டாங்க, பல்வேறு பொதுத்துறைகளை கொடுத்துட்டாங்க, நிலக்கரியை கொடுத்துட்டாங்க, விமான நிலையங்களை கொடுத்துட்டாங்க, கப்பல் துறைமுகங்களை கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற ரயில்வே மட்டும்தான். இந்த ரயில்வேவை அழிக்க முடியல. ஆகவே இந்த ரயில் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி உருவாகணும் என்பது மாதிரி இவங்க நிதி ஒதுக்கீடை வெட்டி சுருக்குறாங்க. ரயில்வேவுடைய இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை, தொழில்நுட்ப மேம்பாட்டை, ஒரு அதிநவீன வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக ரயிலுடைய அந்த தேவையை குறைச்சு இதை அப்படியே எடுத்து தனியார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ், ஒரு மோசமான அரசியல், அந்த அரசியலுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த விபத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இது ஏதோ ரயில்வேல பணியாற்றக்கூடிய சில ஊழியருடைய குறைபாடு, தொழில்நுட்ப குறைபாடு அப்படின்னு பிரச்சனை வரும்போது மீடியா விவாதிக்கிறதோட மட்டும் இல்லாம பாஜகவுடைய மக்கள் மீது ஒரு அக்கறையற்ற போக்கும், யார் செத்தாலும் கவலை இல்லை, இதை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு ஒருதலை பட்சமான அரசியலும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. இது போன்ற ரயில் விபத்துகளை தடுக்க, பாஜகவுடைய மோசமான செயலை கண்டிக்க மக்கள் விழிப்புணர்வோடு போராட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரயில் விபத்தும் உணர்த்தி கொண்டிருக்கிறது.